பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சாமி மூட்டமா அருள் வாங்கணுமான போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது ஆர்ப்பாட்டம் அது இதுன்னு ஏதாவது பண்ணுனிய அப்புறம் என் சுயர ஊத்த கட்டிப்பிடும் பார்த்துக்கலாம். ஆமா உங்களுக்கு தான் சொல்றேன், சாமியுமே வந்துச்சுன்னா இந்தா அப்படி ஓரமா போய் ஆடிட்டு வந்துருங்க, உள்ள வந்து அலப்பறை பண்ணக்கூடாது. என்னப்பா இப்படி பேசுற, சாமி வர்றத வாந்தி வர்ற மாதிரி எல்லாம் பேசுற? ஆமா நீங்க அப்படித்தானே பண்றீங்க, ஆங்குறீங்க ஊங்குறீங்க, ஒண்ணும் தோதா சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு தோதா எப்பா? நானா சொல்லுதேன், மதுரை வீர என் உடம்புல இறங்கி அருள்வாக்கா சொல்றாரு. குணசேகர இருக்கிற இடத்துக்கு மதுரை வீர வரக்கூடாது சொல்லிவிடுங்க, எனக்கு அது பிடிக்காது. அங்கே வாங்கி இங்கே வர்றது, இங்கே வாங்கி அங்கே வர்றது, அதான் உங்கள் வேலை. இந்த பூஜை முடிகிற வரைக்கும் எந்த தங்கு தடையும் வரக்கூடாது. அபசகனமாக ஏதாவது பண்ணினியே அப்புறம் நடக்கிறதே வேற. என் காதலையும் கண்ணிலையும் எதுவும் படக்கூடாதாமா. முருகனுக்கு முருகன் சன்னதி இருக்குல்ல முருகா எப்பா குணசேகரா, இதெல்லாம் சாமியா? சும்மா டூப்ளிகேட்டுப்பா. அதான் எனக்கு தெரியுமே, உங்களுக்கு தான் எந்த சாமி வர சொல்லிட்டீங்க. ஏய் மரியாதை ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காம. யோ நாங்க எதுக்கு போனோம்? இது உன் இடமா, உன் வீடா, இது பொது இடம், கோயிலு, ஏ யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா ஏதாவது காரியம் பண்ண போறியா? மவளுக்கு திருட்டு கல்யாணமா? அடுத்த வார்த்தை பேசின சங்க பிச்சரிஞ்சிடாம. யார் கல்யாணம் உனக்கு நம்ம தெரியுமா? ஓயிரு மரியாதையா? யோ எல்லாம் தெரிஞ்சுதான் கடவுள் துணையோட இங்க வந்து நின்றுகிட்டு இருக்கோம். தவறு, நீ இவங்களோட சம்பந்தம் பண்ண போற, இப்போ நிச்சயம் பண்ண போற, அதானே? அண்ணே நீங்க எதுக்கு இவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? போலீஸ கூப்பிடுறேனா, அவங்க வந்து அப்படியே தூக்கிட்டு போட்டோம். அண்ணனா? இப்ப உனக்கு இந்த அண்ணனா? நான் தான் இம்பிட்டு நாள் அண்ணே அண்ணே அண்ணேன்னு இந்த ஆள் வேட்டியை பிடிச்சிட்டு பின்னாலேயே திரிஞ்சேன். இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா?
என்ன பெரிய மனுஷர், சீசனுக்கு ஒண்ணு மாத்துவியா போல இருக்கு. தங்கச்சியா? ஏய், யார பத்தி என்ன பேசுற? ஓன் தகுதி என்ன, அவ தகுதி என்ன? அப்படி போடு அருவாளன்னு. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல உன் தங்கச்சி அவனோடய ஓடி போனாலே, அப்ப என்கிட்ட வந்து தங்கச்சி 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 நீ, அப்ப எங்கயா போச்சு என் தகுதி? தருங்க, பணக்காரங்கெல்லாம் தேவைக்கு தகுந்த மாதிரி ஆளையும் மனசையும் வாக்கையும் மாத்திக்கிட்டே இருப்பிய. ஆனா நாங்க அப்படி கிடையாது, சொன்னா சொன்ன சொல்லுதான். தருங்க, என் மவனை இம்பிட்டுனால ஏமாலியா கோமாலியா பாத்திருப்பிய. ஆனா இதுக்கு மேல நீங்க யாருமே யோசிச்சு கூட பாக்காத அளவுக்கு கொடூர கரிகால பாக்க போறிய, பாத்துக்கங்கடா. ஏற்கனவே கன்றாவியதான் பார்த்தேன். ஏவா, சாமி வர சொல்லி நெத்தியில் ஒரு பட்டையை போட்டுக்கிட்டு மண்டையில் ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. அங்க வந்து நாங்க சாமிக்கு காவடியும் தூக்குவோம், சதி பண்றவங்களையும் தூக்குவோம். முருகா!